வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இந்த வீடியோவில் நம்ம உதயநிதி ஸ்டாலின், ராஜ்குமார் பிச்சுமணி, அதித்தி ராவ், நித்யா மேனன், சிங்கம்புலி இவங்க எல்லாரும் நடித்து டைரக்டர் மிஷ்கினோடைய எழுத்து இயக்கத்தில் வெளிவந்த சைக்கோ படத்தில் இருக்கிற ஹிட்டன் டீட்டெயில்ஸ் என்னென்னங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சைக்கோ படம் வந்து ரெண்டு லேயர்ஸ் வச்சு எடுத்திருக்காங்க. ஒன்று வந்து புத்திசம். இந்த படத்தில் கௌதம் கேரக்டர் வந்து கௌதம புத்தாவோட கனெக்ட் ஆகும். அங்குலிமாலாங்கிற வில்லன் கேரக்டர் வந்து புத்திசமில் அங்குலிமாலான்னு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேரக்டர் இருக்குது, அந்த கேரக்டர் கூட கனெக்ட் ஆகும். புத்தரன் அங்குலிமாலாவுடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்குலிமாலா அவருடைய சின்ன வயசில் ஒரு டாப் ஸ்டூடெண்ட்டாக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் அவருடைய டீச்சருடைய ஃபேவரட்டான ஒரு ஸ்டூடெண்ட்டாகவும் இருக்கார். அப்போது அவர் கூட படிக்கிற பசங்க எல்லாருமே இவர் மேலே இருக்கிற பொறாமைனால் ஒரு இஷ்யூ கிரியேட் பண்ணி டீச்சரை அங்குலிமாலாவுக்கு எதிராக திருப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் டீச்சர் வந்து அங்குலிமாலா கிட்ட குரு தட்சணையாக 1000 மனித விரல்களை கேட்குறாரு. இதுக்கப்புறம் தான் அங்குலிமாலா ஒரு கொலகாரனாக மாறுறாரு. ஒரு ஒருத்தரையாக கொலை பண்ணி அவங்களுடைய விரல்களை வெட்டி சேமிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த தீம் வந்து இந்த சைக்கோ படத்துலையும் இருக்கும். ஸோ ரேச்சல் அப்படிங்கிற ஒரு டீச்சர்னால தான் அங்குலிமாலா சைக்கோ கில்லராக மாறி நிறைய கொலைகளை செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஸோ புத்திசம்லையும் சரி, சைக்கோ படத்துலையும் சரி, அங்குலிமாலாங்கிற கதாபாத்திரம் கொலகாரனாக மாறுறதுக்கான ஒரு பெரிய காரணமாக இருக்கிறது அவருடைய டீச்சர் தான். புத்திசமில் அங்குலிமாலாவுடைய உண்மையான பேர் வந்து அஹிம்சக்கா. இவருக்கு அங்குலிமாலாங்கிற பேர் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு ஒருத்தரையும் கொலை பண்ணும்போது அவங்களுடைய விரல்களை வெட்டி அந்த விரல்களை மாலையாக செஞ்சு அந்த மாலையை இவர் போட்டுப்பார். ஸோ இதனால தான் இவருக்கு அங்குலி மாலாங்கிற பேர் வந்தது. அங்குலி அப்படின்னா ஃபிங்கர் அப்படின்னு அர்த்தம். அதுவும் குறிப்பாக இவர் யாரெல்லாம் கொல்றாரோ அவங்களுடைய ரைட் ஹேண்டில் இருக்கிற ஒரு ஃபிங்கரை தான் வந்து அவர் வெட்டுவார். ஸோ இந்த கனெக்டை வந்து இந்த சைக்கோ படத்தில் அங்குலி மாலாக்கே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அவருடைய ரைட் ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுண்டு விரல் வந்து இருக்காது. புத்திசமில் நிறைய கொலைகளை பண்ணிக்கிட்டே போகிற அங்குலி மாலாவை பார்த்து அந்த ஊரே பயப்படுது. ஒரு கட்டத்தில் அங்குலிமாலாவுடைய அம்மா வந்து அங்குலிமாலாவை நேரில் பார்த்து வார்ன் பண்ணுறதுக்கு போகிறாங்க. அந்த சமயத்தில் அங்குலிமாலாவுக்கு 1000 மனித விரல்களில் இன்னும் ஒரே ஒரு விரல் தான் மீதி தேவைப்படுது. ஸோ தன்னுடைய அம்மாவை பார்த்த அங்குலிமாலா தன்னோட அம்மாவை கொன்று அவங்களுடைய ஒரு விரலை வெட்டி 1000வது விரலாக எடுத்துக்கணும் அப்படின்னு பார்க்குறாரு. அப்போது தன்னுடைய அம்மாவை கொல்றதுக்காக போகும்போது தான் அந்த இடத்துல புத்தர் வராரு. புத்தரை பார்த்த அங்குலிமாலா தன்னுடைய அம்மாவை கொல்றதை விட்டுட்டு கத்தி எடுத்துட்டு புத்தரை கொல்றதுக்காக அவர் நடந்து வர திசையை நோக்கி ஓடுறாரு. புத்தரும் அங்குலிமாலா வர திசையை நோக்கி பொறுமையாக நடந்து வராரு. கடைசியாக புத்தரும் அங்குலிமாலாவும் சந்திச்சு புத்தர் சொல்ற வார்த்தைகளை கேட்ட அங்குலிமாலா மனம் திருந்தி ஒரு புது மனுஷனா மாறி கடைசியா புத்தருடைய சீடன் ஆகிறாரு. இதே மாதிரிதான் இந்த சைக்கோ படத்தோடைய கிளைமேக்ஸ்லுமே நடக்கும். படத்தோடைய கிளைமேக்ஸ்ல அந்த சடங்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்குலிமாலா வந்து தாகினியை கொல்ல போகும்போது அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ கௌதம் வந்து இந்த இடத்துக்கு வந்துட்டாருன்னு தெரிஞ்ச உடனே அங்குலிமாலா வந்து தாகினியை கொல்றதை விட்டுட்டு கௌதம கொல்றதுக்காக கத்தி எடுத்துட்டு வேகமா ஓடுவாரு. ஸோ கௌதம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமா நடந்து வந்துட்டு இருப்பாரு. ஆனா அங்குலிமாலா வந்து ரொம்ப கோவத்தோட கௌதம கொல்றதுக்கு போவாரு. அந்த சமயம் கரண்ட் கட் ஆனதுனால அங்குலிமாலாவால் கௌதம கொல்ல முடியாது, கௌதம் வந்து தப்பிச்சிருவாரு. அதே மாதிரி படத்தோட எண்டில் தாகினி பிரஸ் மீட்ல பேசும்போதும் அந்த கொலகாரனுக்குள்ள இருக்கிற ஒரு குழந்தையை தான் நான் பார்த்தேன், அந்த குழந்தையோடைய தாயா நான் இருந்திருந்தா அந்த குழந்தைய அன்போட பாதுகாத்திருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தாகினி கேரக்டர் வந்து அங்குலிமாலாக்கு அன்பு காட்டுற ஒரு தாயா தான் வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த சைக்கோ படத்தோடைய செகண்ட் லேயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமாயணம். ராமாயணத்தோடைய பேஸ் வந்து இந்த படத்தில் உங்களுக்கு தெரியும். ஸோ ஹனுமாரோடைய ரெஃபரன்ஸ் யார் இந்த படத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலீஸாக வர ராம். இவர் வந்து ஒரு கட்டத்தில் அந்த சைக்கோ கில்லர்கிட்ட மாட்டிப்பார். ஸோ கடைசியாக இவர் சாவறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தாகினி கிட்ட பேசும்போது கவலைப்படாதமா கௌதம் வந்து உன்னை காப்பாற்றுவான் அப்படின்னு சொல்லுவார். நான் மாட்டிக்கிட்டதே வந்து உனக்கு ஒரு ஹோப் கொடுக்க தான் போல அப்படின்னு சொல்லுவார். ஸோ எப்படி ராமாயணத்தில் ஹனுமார் வந்து சீதை இருக்கிற இடத்துக்கு போய் சீதைக்கு ஒரு ஹோப் கொடுப்பாரோ அதே மாதிரி இந்த படத்தில் ராம் தான் வந்து பார்த்தீங்கன்னா தாகினிக்கு ஒரு ஹோப் கொடுப்பாரு. இந்த படத்தோடைய ஸ்டார்டிங்கில் ஆப்ரஹாம் மாஸ்லோ சொன்ன ஒரு கோட் ஒன்று போடுவாங்க, வி ஆர் சைமல்டேனியஸ்லி காட்ஸ் அண்ட் வார்ம்ஸ் அப்படின்னு. இந்த கோட்டோடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இந்த சைக்கோ படத்தில் இருக்கும். இந்த படத்தில் 4 மெயின் கேரக்டர்ஸ் வந்து ஆரம்பத்தில் வார்மாக இருந்து எப்படி காட் ஆனாங்க அப்படிங்கிறத வந்து காமிச்சிருப்பாங்க. இந்த விஷயத்தை டைரக்டர் மிஷ்கினே ஒரு இன்டர்வியூல வந்து சொல்லியிருந்தார். அந்த 4 மெயின் கேரக்டர்ஸ் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்குலிமாலா, தாகினி, கௌதம், கமலாதாஸ். அங்குலிமாலா கேரக்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆரம்பத்தில் புழுவாக ஆக்கப்பட்டவர். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தாகினி அப்படிங்கிற ஒரு பெண் கிட்டேருந்து அன்பு கிடைச்சதுக்கப்புறம் இந்த உலகத்துலேயும் அன்பு காட்டுறதுக்கு மனிதர்கள் இருக்காங்க அப்படிங்கிறத அவர் உணர்ந்து இனிமேல் இந்த உலகத்தில் நம்ம வாழக்கூடாது அப்படிங்கிற முடிவு எடுத்து தான் அந்த மலையிலேருந்து குதிக்கிற மாதிரி காட்டுவாங்க. அந்த மலையிலேருந்து கீழே குதிக்கிற சீனில் அங்குலிமாலா போட்டிருக்க ட்ரெஸ் வந்து ஃபுல் ஒயிட்டில் இருக்கும். அதே மாதிரி அந்த மலையிலேருந்து கீழே விழுற போஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலுவை வந்து கீழே விழுற மாதிரி தான் இருக்கும். ஸோ தனக்குள்ளே இருந்த மிருகத்தனம் போய் கடவுளாய் தான் அவர்
அந்த மலையிலேருந்து கீழே குதிக்கிற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. இந்த விஷயத்தையும் டேரக்டர் மிஷ்கின் வந்து ஒரு இன்டர்வியூலேயே வந்து சொல்லியிருந்தார். தாகினி கேரக்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அங்குலிமாலாவால் கடத்தப்பட்டு அங்குலியோடைய இடத்துல 7 நாள் இருக்கும்போது அங்குலிமாலா அப்படிங்கிற அந்த சைக்கோ கில்லருக்குள்ளேயும் ஒரு குழந்தை இருக்கான் அப்படிங்கிறத தாகினி உணர்ந்து அங்குலிமாலாவை மன்னிக்கிற அந்த தன்மை வந்து தாகினிக்கு வந்துடுது. ஸோ அந்த இடத்துல தாகினி வந்து கடவுள் ஏறாங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. கௌதம் கேரக்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, படத்தோடைய கிளைமேக்ஸில் அங்குலியோடைய இடத்துக்கு கௌதம் வந்ததுக்கப்புறம் ஒரு சீனில் கௌதம் அவருடைய ரெண்டு கையை அங்குலி முதுகில் வச்சு, நான் இங்கே உன்னை கொல்றதுக்காக வரல, ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். சொன்னதுக்கப்புறம் ஒரு ஸ்டன் கன் எடுத்து அங்குலியோடைய கழுத்தில் வைப்பார். ஸோ கௌதம் நினச்சிருந்தா ஒரு துப்பாக்கி கொண்டு வந்திருக்கலாம், அந்த துப்பாக்கியால் அங்குலியை சுட்டு கொண்டுட்டு கூட தாகினியை காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல கௌதம் வந்து அங்குலியை மன்னிக்கிறாரு. கமலாதாஸோடைய கேரக்டருமே எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆரம்பத்தில் ரொம்ப செல்ஃபிஷாக தன்னுடைய பிரச்சனையை மட்டுமே யோசிக்கிற ஒரு கேரக்டராக காமிச்சிருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு பொண்ணுடைய உயிருக்கு ஆபத்து, அந்த பொண்ணை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களும் கௌதம்க்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி காமிப்பாங்க. ஸோ இந்த கேரக்டருமே ஆரம்பத்தில் ஒரு வார்மாக இருந்து அதுக்கப்புறம் அவங்க சேஞ்ச் ஆகிறாங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. கில்லர் வந்து பொண்ணுங்களை எப்படி கடத்துறாங்கிறத கண்டுபிடிக்க கௌதமும் கமலாதாஸும் சில இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. அப்படி ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா, கௌதம் வந்து கிரிக்கெட் விளையாடுற சில பசங்களை கூப்பிட்டு கேள்விகள் கேட்பார். அப்போது சுற்றி இருக்கிற பசங்க எல்லாருமே முரளிங்கிற ஒரு பையனை வந்து சப்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. ஆனால் அந்த பையனால் தான் கில்லரை ட்ராக் பண்ணுறதுக்கான அடுத்த லீடே வந்து இவங்களுக்கு கிடைக்கும். இந்த சீனை அப்படியே மைண்டில் வச்சுக்கோங்க. இன்னொரு சீனில் வந்து பார்த்தீங்கன்னா, கில்லரால் கொலை செய்யப்பட்ட ப்ராஸ்டியூட்ஸ் எல்லாருமே வந்து மேட்டுப்பாளையத்தில் தான் வந்து கடத்தப்பட்டிருக்காங்கிறத கௌதம் வந்து ஒரு சீனில் கண்டுபிடிப்பார். அப்போ தான் கமலாதாஸ் சொல்லுவாங்க, ப்ராஸ்டியூட்ஸ் எல்லாருமே வந்து சரகேட்ஸ் அப்படின்னு. சரகேட்ஸ்னால் சப்ஸ்டிடியூட்னு அர்த்தம். ஸோ கில்லர் வந்து ஒரு பொண்ணை கடத்தி கொலை பண்ண முடியல அப்படின்னா அவன் ஒரு ப்ராஸ்டியூட்டை பிக் பண்ணி கொலை பண்ணிடுறான். ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன சீன்லேயும் இந்த சீன்லேயுமே பார்த்தீங்கன்னா, ரெண்டு சீன்ஸ்லையுமே சப்ஸ்டிடியூட் தான் வந்து கில்லரை ட்ராக் பண்ணுறதுக்கான அடுத்த லீடை வந்து இந்த படத்தில் கொடுத்துருப்பாங்க. படத்தோடைய எண்டில் அங்குலிமாலா வந்து தாகினிங்கிற கேரக்டர்னால தான் பியூர் ஆவார். ஸோ அவருக்குள்ளே இருக்கிற மிருகத்தனம் எல்லாமே போய் வந்து அவர் சுத்தமாவார். இந்த விஷயத்த படத்தில் முன்னாடியே வந்து ஒரு இடத்துல ஃபோர் ஷேடோ பண்ணியிருப்பாங்க. அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சீனில் தாகினி வந்து தரையில் இருக்கிற ரத்தக்கரையை வந்து துடைக்கிற மாதிரி காட்டுவாங்க. இதை பார்த்த அங்குலிமாலா வந்து இன்னொரு சீனில் பார்த்தீங்கன்னா அவரே வந்து அந்த ரத்தக்கரையை துடைக்கிற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இத்தனை வருஷமாக அங்குலி மனசில் இருந்த கஷ்டங்கள் ரணங்கள் எல்லாத்துக்குமே வந்து தாகினி தான் வந்து ஒரு விடுதலை கொடுப்பாங்க. அதை எப்படி படத்தில் காமிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசியாக தாகினி தப்பிச்சு போகிறதுக்கு முன்னாடி அந்த சாவியை கீழே வச்சுட்டு போவாங்க. ஸோ அங்குலி அந்த சாவி எடுக்க போகும்போது ரேச்சல் டீச்சர் வந்து அந்த சாவியை வந்து எடுத்து முழுங்கிடுவாங்க. ஸோ ஃபைனலாக அங்குலி வந்து பார்த்தீங்கன்னா ரேச்சல் டீச்சரை கொன்று அந்த சாவியை எடுத்து அவருடைய லாக்கை வந்து ரிலீஸ் பண்ணிடுவார். ஸோ அந்த லாக் ரிலீஸ் சீன் வந்து இத்தனை வருஷமாக அங்குலி மாலா பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் கில்லிங்கை வந்து கண்டினியூ பண்ண மாட்டார். கடைசியாக அவர் திருந்தி மலையிலேருந்து குதிக்கிற மாதிரி காமிப்பாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேச்சல் டீச்சர்னால தான் அங்குலிமாலா வந்து சைக்கோ கில்லராக இருப்பார். அண்ட் கடைசியாக அதே ரேச்சல் டீச்சரை கொண்டு தான் அவருடைய கில்லிங்க்கு வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிருப்பார். படத்தில் ராம் வந்து பார்த்தீங்கன்னா சில இடங்களில் வந்து பாட்டு பாடுவார். அவர் பாடுற எல்லா பாட்டுமே வந்து ஏஎம் ராஜா பாடின பாடல்கள். ஸோ டைரக்டர் மிஷ்கின் வந்து ஏஎம் ராஜாவுக்கு ட்ரிபியூட் கொடுக்குற விதமாக இந்த படத்தில் ராம் வந்து ஏஎம் ராஜாவுடைய பாடல்களை பாடுற மாதிரி வச்சிருப்பாரு. இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராம் பாட்டு பாடும்போதெல்லாம் அந்த பாட்டு வந்து அந்த சுச்சுவேஷன் கூட வந்து கனெக்ட் ஆகும். ஸோ படத்தில் வந்து ஒரு ப்ராஸ்டிடியூட் வந்து இறந்து போவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராம் வந்து அருகில் வந்தால் உருகி நின்றாளுங்கிற ஒரு பாட்டை பாடுவார். அந்த லிரிக் வந்து அந்த ப்ராஸ்டிடியூட் கூட கனெக்ட் ஆகும். இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா, கில்லர் வந்து வழக்கமாக பொண்ணுங்களை கடத்துகிற பேட்டர்ன் இல்லாமல் கார் பார்க்கிங் லாட்டில் வந்து ஒரு பொண்ணை கத்தியால் குத்தி கடத்துவார். அந்த பொண்ணு இறந்து போனதுக்கப்புறம் ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா, ராம் வந்து அவருடைய ஆஃபீஸில் இருக்கும்போது வாடிக்கை மறந்தது ஏனோ அப்படிங்கிற ஒரு பாட்டை தான் வந்து ஹம்மிங் பண்ணுவார். ஸோ அந்த பாட்டுமே கடைசியாக நடந்த அந்த மர்டர் கூட வந்து கனெக்ட் ஆகும். கடைசியாக ராம் சாவறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தனிமையிலே இனிமை காண முடியுமாங்கிற பாட்டு பாடுவார். அந்த பாட்டு வந்து ராமுக்கும் கனெக்ட் ஆகும், அங்குலிமாலாவுக்கும் கனெக்ட் ஆகும். ரியல் லைஃப்பில் ஏஎம் ராஜாவுடைய டெத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராஜடி தான். அதே மாதிரி இந்த படத்தில் ஏஎம் ராஜாவுடைய பாடல்களை பாடுற ராமுடைய டெத்துமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராஜடி தான். படத்தில் ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா, அங்குலிமாலா அவருடைய ஆஃபீஸ்க்கு போகும்போது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ரிசப்ஷனில் நின்றுட்டு ரூம் ரிசர்வேஷனை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன பையனும் இருப்பான். ரிசப்ஷனில் சொல்லுவாங்க எல்லா ரூம்ஸுமே வந்து புக் ஆகிடுச்சு அப்படின்னு. கரெக்டாக அந்த டைமில் தான் அங்குலிமாலா உள்ளே என்ட்ரு ஆவார். அந்த சின்ன பையனை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு போவார். அது மட்டும் இல்லாமல் அங்கே என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டுட்டு அவங்க புக் பண்ண டேரிஃப்லேயே ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ரூம் கொடுங்கன்னு சொல்லிட்டு போவார். ஸ்பெசிஃபிக்காக அவர் சொல்லிட்டு போனதுக்கான காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சின்ன பையன் தான். ஸோ குழந்தையோட வந்த அந்த ஃபேமிலி வந்து ரூம் இல்லாமல் கஷ்டப்படக்கூடாதுங்கிற அவர் சொல்லிட்டு போயிருப்பாரு. ஸோ இந்த சீனில் வந்து என்னதான் அங்குலிமாலா ஒரு சீரியல் கில்லராக இருந்தாலும் சில்ட்ரன்ஸ் மேலே அவருக்கு ஒரு தனி சாஃப்ட் கார்னர் இருக்குது அப்படிங்கிறத வந்து காமிச்சிருப்பாங்க.
அதே சீனில் அந்த சின்ன பையனை காமிக்கும் போதே அந்த பையனுக்கு பின்னாடி ஒரு சாமுராய் வாரியர் பிக்சர் ஒன்று இருக்கும். அந்த பிக்சர் வந்து அங்குலிமாலா கூட கனெக்ட் ஆகும். எந்த விதத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாமுராய் வாரியர்ஸோடைய மெயின் வெப்பன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வாடு தான். ஸோ அந்த பிக்சர்லையுமே வந்து அந்த வாரியர் கையில் வந்து ஒரு ஸ்வாடு தான் இருக்கும். அதே மாதிரி இந்த படத்தில் அங்குலிமாலாவும் அவர் கொலை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற வெப்பன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கத்தி தான். இந்த படத்தில் புத்தருடைய ரெஃபரன்சஸ் வந்து நிறைய இடங்களில் இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் வர லைப்ரரி சீனில் பார்த்தீங்கன்னா டைமண்ட் சூத்ரான்னு ஒரு புக்கை வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அந்த புக்குமே வந்து புத்திசமுடைய ரெஃபரன்ஸ் தான். கௌதமுடைய வீட்டில் வந்து புத்தருடைய செலை இருக்கும். கமலாதாஸுடைய வீட்டுக்கு வெளியில் வந்து புத்தருடைய செலை ஒன்று இருக்கும். கௌதமுடைய வீட்டுக்குள்ளே ஒரு வாலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீ டிசைன் ஒன்று பண்ணியிருப்பாங்க. ஸோ புத்தர் வந்து எப்படி போதி மரத்து கீழே உட்காந்துருப்பாரோ அதை ரெசம்பிள் பண்ணுற விதமாக இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் வந்து சில ஷார்ட்ஸில் அந்த ட்ரீ டிசைன் பக்கத்தில் உட்காந்துருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இது எல்லாமே தான் சைக்கோ படத்தில் இருக்கிற ஹிடன் டீடைல்ஸ். ஸோ இதை தவிர நீங்கள் இந்த படத்தில் ஏதாச்சும் நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும்.